ஒசூரில் உள்ள அம்மா உணவகங்களில் சமைப்பதற்காக 100,000-க்கும் அதிகமான மதிப்பீட்டில் உணவுப் பொருட்களை வழங்கினார் முன்னாள் நகராட்சி தலைவர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி பகுதிகளில் 2 மிகப்பெரிய சிப்காட் தொழிற்சாலைகள் அமைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். தற்போது கொரோனா முன்னெச்சரிக்கையாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு பலரும் உணவிற்கே கஷ்டப்பட்டு வரும் நிலையில் ஒசூர் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் நடிகருமான என்எஸ் மாதேஸ்வரன் வடமாநில தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் 1 மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களும் காய்கறிகளை தினந்தோறும் வழங்கி வருகிறார். ஒசூரில் உள்ள 2 அம்மா உணவகங்களில் இந்நேரமும் சமைத்த உணவு ஆதரவற்ற நடுத்தர குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மா உணவகங்களில் சமைப்பதற்காக 750 கிலோ ரவா மற்றும் பருப்பு, எண்ணெய் உட்பட அனைத்து சமையல் பொருட்கள், காய்கறிகள் என 100,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பொருட்களை ஒசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் பாலசுப்ரமணியனிடம் ஒப்படைத்தார். இன்னைக்கு சுங்கம் வசூலிக்கிறது தடை பண்ணிக்கிறோம். இல்ல இல்ல, சாப்பிட்டு சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு, சரி இல்ல, டேஸ்ட் நல்லா இருக்கு சொல்லுங்க. இல்ல, டேஸ்டாவும் இருக்குது நல்லாவும் இருக்குன்னு, அதுதான் அவ்வளோ அருமையாக டேஸ்டா இருக்கு. அப்புறம் இவங்க ரிப்போர்ட் கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன், நல்லா செஞ்சு கொடுக்குறாரு ஜெகன், அதான் சொல்லிட்டு இருந்தார் புதிய தலைமுறை. சார் என்ன சார் எத்தனா சார் வேற எடுத்தாச்சு? தேங்க்ஸ் சார். சுங்கம் வசூல் ரத்துன்றது கூட நல்ல வியாபாரிகளுக்கு ரொம்ப. ஆமாம், நேற்று கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், நான் பேச எக்ஸ்ட்ரா 2 இடத்துல சார். எத்தனை பேர் இருக்கு சார் சமைக்கிறதுக்கா? அம்மா உணவகத்துல இருக்கு இல்ல அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல எல்லாத்துக்கும் தெரியுது.